இந்த விவாதத்திற்கு அழைப்பு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்தான் விடுத்தார். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். பிறகு இடம், தேதி, நேரம் அதையும் அவருக்கு தெரியப்படுத்தினேன். வரவில்லை. நான் சொன்னது போன்று இந்த விவாதத்தினுடைய நோக்கம், இது நான் பெரியவனா இல்லை அவர் பெரியவரா, இதில் அவரை இழிவுபடுத்த வேண்டும் இல்லை அவர் என்னை இழிவுபடுத்த வேண்டும், அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. இது ஆரோக்கியமான விவாதமாக இருக்க வேண்டும். இது ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரத்தை தொடங்க வேண்டும். இந்த விவாதம் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும் என்றால் என்னுடைய நோக்கம் இருவரும் சேர்ந்து விவாதித்து பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்த உயர்த்தி தரத்தை உயர்த்தி, இன்று மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது, நீட் பிரச்சனை, ஐஐடி ஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிரச்சனைகள், வெளிநாடுகளில் தமிழில் படித்த அல்ல தமிழர்கள் இங்கே சென்று படித்த பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு அங்கே போட்டி போட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு என்னென்ன ஆக்கப்பூர்வ சிந்தனை கடந்த ஒரு மணி நேரம் நான் சொல்லியிருக்கின்றேன். அதையெல்லாம் அவர் நல்ல விதத்தில் எடுக்க வேண்டும். இன்னும் அடுத்தது பார்த்தீர்கள்னா, உதயசந்திரன் அதிகாரி மிக நேர்மையான நல்ல ஒரு ஆக்கப்பூர்வ சிந்தனையில் உள்ள அதிகாரி, அவரை மாற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்றமே ஆணையிட்டிருக்கிறது. நாங்கள் குறைகள் பற்றி மட்டுமல்ல நல்ல நிறைகளும் சொல்லுவோம். நிறைகள்னா நான் அவரோட செங்கோட்டையன் அவர் துறைக்கு நாங்கள் பாராட்டுகளும் தெரிவித்திருக்கின்றோம். ஏன்னா கடந்த 6 மாதங்களாக 4-5 மாதங்களாக நல்ல முன்னேற்றங்கள், நல்ல அறிவிப்புகள் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய சமச்சீர் கல்வி திட்டத்தை சிபிஎஸ்இ திட்டத்திற்கு உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது வாழ்த்துக்கள். ஒரு சில நியமனங்கள் எல்லாம் நேர்மையான முறையில் நடந்திருக்கிறது, அதற்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றோம். அதனால் இது ஒரு ஆரோக்கியமான விவாத ஒரு தொடக்கத்திற்கு, ஒரு கலாச்சாரத்திற்கு, ஒரு கலாச்சாரத்துக்கு தொடக்கமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய நோக்கம். இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் இப்போ இதில் இருக்கு, இது மட்டும் இட, அதாவது இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து இதுக்கு முன்பு பள்ளி கல்வி தரத்தை, பள்ளி தரத்தை உயர்த்தி அதில் 2950 ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ஆசிரியர்களுக்கு நியமனம் அது வந்து பதவி உயர்வு மட்டும், அதில் வந்து இடமாற்றல் செய்யுது, டிரான்ஸ்ஃபர் மற்றும் ப்ரொமோஷன் கொடுக்கணும். அதில் 700 ஆசிரியர்களுக்கு வந்து இது கையூட்டு பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இதுக்கு முன்பு லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அது நேர்மையான முறையில் நடந்தது. இந்த குற்றச்சாட்டு வைத்ததுக்கு பிறகு இப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு 117 தலைமை ஆசிரியர்களுடைய நியமனம் அது நேர்மையான முறையில் நடந்திருக்கு. அது மட்டுமில்ல, 430 பேருடைய இடமாற்றம், முதுநிலை ஆசிரியர்களுடைய இடமாற்றம் வந்து அதுவும் வெளிப்படையாக நடத்தியிருக்கிறாங்க. அதனால அப்படி இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஊழல் வந்து இதுக்கு முன்பு சபிதா அந்த அம்மையார் இருந்த 6 ஆண்டு காலம் இருந்த நேரத்தில் கல்வி, பள்ளி கல்வித்துறையை படு பாதாளத்தில் தள்ளி கொள்ளையடித்து ஊழல் செய்து மிக மோசமான ஒரு சூழலில் அந்த கல்வித்துறையை இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் மாற்றங்கள்லாம் வரணும். இதுக்கு உதயசந்திரன் போன்ற நேர்மையான அதிகாரிகள்லாம் வரணும்னு எங்களுடைய நோக்கம். என்னுடைய தொகுதி தருமபுரியில் ஒரே ஒரு தமிழ்நாட்டில் புதிய ரயில் திட்டம் ஒன்னே ஒன்று தருமபுரியில் நடந்தது. வேறு எந்த தொகுதிக்கும் ரயில் திட்டம் வரல, புதிய ரயில் திட்டம் வரல. இதுவே பெரிய ஒரு சாதனைன்னு நான் சொல்லுவேன். பல முறை பிரதமரை சந்திச்சிருக்கிறேன், பல முறை உமாபாரியை சந்திச்சிருக்கேன், ஜனாதிபதி சந்திச்சிருக்கேன், ஸ்பீக்கரை சந்திச்சிருக்கேன், அருண்ஜேட்லி சந்திச்சிருக்கிறேன், பல அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள்லாம் பற்றி பேசியிருக்கிறேன் நான். அதுக்கு உமாபாரதி
என்னால் நான் கொடுத்த கடிதம் அழுத்தம் கொடுத்ததில் மேகதாது அணைய தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் நாங்கள் கட்ட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அங்கேருந்து சென்று நீட் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, கல்வி பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, புகையிலை பிரச்சனை, மது பிரச்சனை, விவசாய பிரச்சனை, மேகதாது, காவிரி மேலாண்மை வாரியம், அத்தனை பிரச்சனைகள் நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு சொல்ல போனால் என்னோட அதிகமாக தொகுதிக்கு போகிற எம்பி நான் தான். இதெல்லாம் விட்டுட்டு இது சரியில்லை அது அதாவது 100% அட்டண்டன்ஸ் அவங்க அதிமுக எம்பி வாங்கினாலும் ஃபெயில் ஆகியிருக்காங்க. எனக்கு அட்டண்டன்ஸ் இல்லைன்னா நான் தான் முதல் மார்க் எடுத்திருக்கிறேன். உண்மைதான் அது. மூணா நாளா எத்தனை பிரிவுனா பிரிஞ்சிட்டு இருக்க கூடாது, ஆனா தமிழ்நாடு தான் பாதிப்பு. இது எல்லாமே பிஜேபிக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. இந்த ஊழல் நடக்கிறது வந்து பிஜேபிக்கு தெரியாதா என்ன? குட்கா விற்கிறார் ஒரு அமைச்சர், வெளிப்படையாக தெரியுது. 40 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க அமைச்சர்கள், அதிகாரிகள்னு, காவல்துறை எல்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு. இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டுட்ருக்கோம். எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை கொண்டு வர பிஜேபி அரசு இது கொண்டு வர முடியாதா? அந்த அமைச்சர் இன்னும் இருக்கிறாரு, என்னமோ டெல்லியில் உட்காந்துட்டு நீட்டுக்காக உட்காந்துட்டு இருக்காரு எல்லாம் நினச்சிருக்காதீங்க. அவருடைய இன்கம் டேக்ஸ் கேஸும் மற்ற கேஸில் அதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு அவர். எல்லா மக்கள் ஏதோ ஓ நீட்டுக்காக அமைச்சர் டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அது ஒண்ணுமே இல்லாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் 6 மாதத்திற்கு கடைசியில எப்ப கொண்டு வந்திருக்காங்க? 6 மாதம் ஆயிடுச்சா என்ன? ஆவல இல்ல, 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வர முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மேல ரெண்டு பேர் மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது ஆளுநர் எடுக்கணுமே, எடப்பாடி எடுக்க போறது கிடையாது. ஏன்னா எல்லாமே கூட்டுக்கொள்ளதா? அவர் நடவடிக்கை எடுத்தோன்னா அவர்கிட்ட 10 MLA இருக்கு, நான் விலகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு அழுத்தம் கொடுப்பாரு, மிரட்டுவாரு. ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆளுநர்கிட்ட நாங்கள் பல முறை நாங்கள் கொடுத்துருக்குறோம், குறைகள் கொடுத்துருக்கோம், ஊழல் பட்டியல் கொடுத்துருக்குறோம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இது கடந்த ரோசையா இருந்த நேரத்துல இருந்து அப்பவே நாங்கள் 209 பக்கம் 18 துறையில் ஊழல் குற்றச்சாட்டை ரோசையா இடம் கொடுத்து வலியுறுத்தி அடுத்த மாதம் கடிதம் எழுதணும், கோர்ட்டுக்கும் போயிருக்கிறோம். இப்ப இருக்கிற ஆளுநர் அதையாவது தட்டி தூசி தட்டி ஏதாவது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் பாக்குறோம், ஒண்ணுமே இல்லை. பாதிப்பு தமிழ்நாடு மக்கள் தான். உடனே ஒன்று நான் சொல்றேன், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்தம் கடன், நிர்வாக கடன் 1,01,000 கோடி இருந்தது. இன்னைக்கு நிர்வாக கடன் 3,14,000 கோடி. நான் கேட்கிறேன், இந்த சுதந்திரத்துல இருந்து 47 2011 வரைக்கும் கிட்டத்தட்ட 64 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய நிர்வாக கடன் 1,00,000 கோடி. இந்த 6 ஆண்டு காலம் 3.5 லட்சம் கோடினா இந்த கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடியே இந்த 6 ஆண்டு காலத்தில் என்ன பண்ணாங்க? என்ன முன்னேற்றம் இருக்கு? ஏதாவது பிரிட்ஜு கட்டினாங்களா, ரோடு போட்டாங்களா, காலேஜ் கட்டினாங்களா, கட்டுமான பணிகள் ஏதாவது நடந்ததா? ஒன்றுமே இல்லை. அப்போ இதெல்லாமே வாங்கி கொள்ளையடிச்சு தான் இருக்கிறாங்க. மிக மோசமாக போயிட்டு இருக்கு. யார் வேணா வரலாமே, நான் தயாரா இருக்கேன், யார் வேணா வரலாம். எனக்கு அமைச்சர் வந்து என்னை அழைச்சு கொடுங்க, ஆக்கப்பூர்வ உங்களுடைய சிந்தனை எல்லாம் ஆலோசனை கொடுங்கன்னு சொன்னா நிச்சயமா நான் நேரடியாக அமைச்சரை சந்திச்சுட்டு நான் கொடுப்பேன். அதில் எனக்கு எந்த
பிரச்சனை எனக்கு இல்லை அதில். அப்போ அழைக்காமல் நான் எப்படி போக முடியும்? இல்லை இல்லை இல்லை, அனுப்பி அனுப்பி விடுவேன். என்னை கேட்டால் வந்து அழைச்சி ஒரு நானும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன், எம்பியாக இருக்கிறேன், ஒரு கூப்பிட்டு வச்சு ஆரோக்கியமான முறையில் அவரும் இந்த வாரத்தை வரல, சரி என்னால் வர முடியல, தொகுதியில் இருக்கிறேன் நான், வேலை பழுவெல்லாம் தொகுதியில் இருக்கிறேன்னு ஒரு காரணத்தை சொல்லி கூப்பிட்டாலும் நான் போய் பார்த்து கொடுத்துட்டு இதெல்லாம் இருக்குங்க, பிரச்சனையும் இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை, ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது, இதெல்லாம் சரிபார்த்துன்னா சொல்லுவேன். இந்த காரணத்துக்காக தான் நான் சொல்லியிருக்கேன், விளக்கு சொல்லியிருக்கேன், அந்த காரணத்துக்காக தான் இருக்கணும்னு சொல்றேன். காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த 12வது பாடத்திட்டம் வந்து 14 முடிச்சிடுறாங்க. எப்படி சரி செய்வீங்க? எப்படி ஒரு சஜஷன் சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லுங்க. இல்லை அதான் நீங்க தான் கேள்வி கேட்க சொல்லுங்க, இப்படி தான் சொல்லுங்களேன், சொல்லுங்க. பண்ணுவாங்க பண்ணுவாங்க.